வணக்கம் மக்களே. கடுமையான வெயில் தாக்கத்திலிருந்து தப்பித்து நம்ம தமிழ்நாடு கேரளா எல்லை தேனி வழியாக போடிமெட்லா வழியாக மூணார் மலையை நாம் சென்றடைந்தோம். கடந்த வீடியோவில் அதை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல்லை கொஞ்சம் தயவுசெய்து ப்ரெஸ் பண்ணுங்கள். மற்றபடி நம்ம வந்து இப்போது மூணாரில் தங்கின லாண்டி குவீன் ஹோட்டல்லிருந்து ஒரு ஜீப் சஃபாரி, ஜீப் வழியாக கமாண்டர் நயா டர்போ ஜீப், இது இதில் வந்து கிட்டத்தட்ட 7-8 பேர் உட்காந்து போகலாம். ஆனால் நாங்கள் 2 பேர் தான் அந்த ஜீப்பை ஷேர் பண்ணிக்கிட்டோம். சக்தி என்று ஒரு அருமையான ஓனர் கம் டிரைவர், அவருடைய ஜீப்பில் தான் போனோம். இப்போது தொடர்ந்து வந்து நம்ம மூணாறுலேருந்து விரிப்பாரா நீர்வீழ்ச்சிக்கு போகிற வழியில் டாடா டீ பிளான்டேஷன்ஸ், ஃபுல்லாக கண்ணன் தேவன் டீ பிளான்டேஷன். நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் கண்ணன் தேவன் டீயை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கண்ணன் தேவன் பிளான்டேஷன்ஸினுடைய லெட்சுமி டீ பிளான்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிவிஷன், அந்த டிவிஷன் வழியாக தான் நம்ம வந்து மூணாறுலேருந்து விரிப்பாரா ஃபால்ஸுக்கு போகணும். அந்த லட்சுமி பிளான்டேஷன் வரணும், நிறைய தமிழர்கள் வாழற இடம். அந்த லட்சுமி இட்லி அமைப்பில் இருக்கிற லட்சுமி பிளான்டேஷன்ஸில் இருக்கிற அழகான தேயிலை குன்றுகள், சின்ன சின்ன மலைங்க, அப்படியே இட்லியை நம்ம வந்து ஆவியில் வேக வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு, பார்க்குறதுக்கே கண்கொள்ளா அழகு. அப்படியே மயங்கி போய் அந்த இடத்த விட்டு வருவதற்கே நமக்கு மனசில்லை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஃபோட்டோ ஷூட் லொக்கேஷன் நம்ம மூணார் சக்தி அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போனார். எங்கே பார்த்தாலும் பசுமை பசுமை பசுமை, குளுமை, அவ்வளோ சில்லு 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 சில்லுன்னு இயற்கை அழகு வந்து அள்ளி கொட்டியிருக்குங்க. எந்த விதமான சிரமமும் இல்லாமல் ஒரு சின்ன மலைப்பாதையில் எஸ்டேட் ரூட்டில் நம்ம ஜீப்பில் அழகாக பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த இட்லி வடிவத்தில் இருக்கிற அழகான தேயிலை மலை குன்றுகளை நம்ம நெருங்கி வந்துட்டுருக்குறோம். ஸோ நீங்கள் வந்து சொந்தமாக ஒருவேளை கார் நீங்கள் அல்லது டூ வீலர் எதில் வந்தாலும் இந்த இடங்களில் உங்கள் சொந்த வாகனத்தில் போகாதீங்க. ஏனென்றால் மிக மிக ஸ்டீப், அப்படியே செங்குத்தாக ஏறுகிற ரோட்ஸு, அப்படியே நேர பள்ளத்தாக்கு, அப்படியே செங்குத்தாக கீழே இறங்குற ரோட்ஸு, அதனால் ரொம்ப தடுமாறிடுவோம். அனுபவம் இல்லைன்னா கண்டிப்பாக வண்டி எங்கேயாவது கவுத்துருவோம். அதனால் நாங்கள் 35 வருஷம் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எங்கள் காரெல்லாம் ஓரமாக நிறுத்திட்டு அழகாக அந்த ஜீப்பில் பயணித்தோம். அனுபவிப்பதற்கு ஜீப் சஃபாரி தான் அருமையான ஒரு வழி. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சக்தி ஜீப் ஓனர் கம் டிரைவர் அவருடைய நம்பர் கொடுத்துருக்கேன். தாராளமாக நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணலாம். நல்ல தமிழ் பேசுவார், அழகாக உங்களை சுற்றி காமிப்பார். 10 மணிக்கு நீங்கள் ஏறினீங்கன்னா 4-4.5 மணி வரலும் உங்களை வந்து போதும் போதுன்ற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 75-80 கிலோமீட்டர் மலையில் சுற்றுப்பாதை சுற்றியாலே கொண்டு வந்து உங்களை நல்ல திருப்தியாக இறக்கி விட்டுருவார். நல்ல அருமையான நபர், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், உதவி நிறைய. ஏன்னா ஏற முடியாத மலை சரிவுலெல்லாம் தடுமாறினப்போ அவர் இறங்கி வந்து எங்களுக்கு உதவி செய்தார். அதே மாதிரி நல்ல லொக்கேஷன் ஸ்பாட்ஸை வந்து உங்களுக்கு காண்பித்து தருவார். நீங்களே இந்த இயற்கை அழகை நீங்கள் பார்ப்பீங்க. நாங்கள் போன ஜீப்னுடைய உள் அமைப்பு இது தான். அந்த லட்சுமி பிளான்டேஷன்ஸ் இட்லி வடிவத்தில் இருக்கிற அந்த தேயிலை தோட்டங்கள் பக்கம் வரோம். நீங்கள் நிறைய இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் இந்த இட்லி வடிவத்தில் இருக்கிற தேயிலை தோட்டங்கள் அந்த மலை சிகரங்கள் பார்ப்பீங்க. நான் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அதை உண்மையிலே நேரடியாக பார்க்கும்போது தான் அதனுடைய இயற்கை எழில் உண்மையிலே நீங்கள் புரிந்து கொள்வீங்க. இன்றைக்கு டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 21 டிகிரி இருக்குது. கீழெல்லாம் கேள்விப்பட்ட 44, அப்படியே பாதிக்கு பாதி டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. ஸோ இதுதாங்க அந்த இட்லி ஷேப்டு டீ ஹில்ஸ் ஃபோட்டோ பாயிண்ட், ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ ஷூட் எடுங்க. இப்படியெல்லாம் இயற்கை இருக்கா அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். எப்போ பார்த்தாலும் மக்கள் நடுவிலையும் கட்டடங்கள் நடுவிலையுமே வாழ்ந்து இப்படி ஒரு வித்தியாசம், நம்முடைய மன அழுத்தம், நம்முடைய வேலை பளு, ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே போகிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. அந்த இட்லி பாயிண்ட்லேருந்து அடுத்து நாங்கள் வந்து விரிப்பாரா ஃபால்ஸுக்கு போகிறோம். அப்போது அதிகமாக யானைகள் குறுக்கிடுற இடம், வழி நடுக பார்த்திங்கன்னா ரோட்லேயே யானையினுடைய
அந்த லத்தி யானை நடமாடின எல்லா அடையாளங்களும் அங்கே இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. தனியாக காரோ பைக்கில் வந்து மாட்டிக்கிடாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஜீப் சஃபாரியில் போகிறது தான் பெட்டர். படையப்பான்னு ஒரு யானை மூணாரில் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது அதிகமாக கிராஸ் ஆகிற ஏரியா இது தான். தொடர்ந்து வாங்க அடுத்த எபிசோடில் விரிப்பாரா ஃபால்ஸை பற்றி பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.